அனைவருக்கும் வணக்கம். பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பித்த பின்னர் தங்களுடைய விருப்ப ஒழுங்கை மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு பதிலாக ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருந்தோம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட அந்த கையேட்டில் 112வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டதற்கு இணங்க ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்படும், உங்களுடைய பல்கலைக்கழக விருப்ப ஒழுங்கை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக சொல்லியிருந்தோம். சுந்தரப்பில் டெட்லைன் முடிஞ்சதுலேருந்து சரியாக 1 மந்த்துக்குரிய காலப்பகுதியாக இருக்கும். ஸோ 18வது தேதி டெட்லைனாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் 18வது தேதிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட விருப்ப ஒழுங்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெப்சைட் ஆகிய UGC.AC.LK என்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற பகுதி, அதாவது நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுப்பீங்க இல்லையா பகுதி, அதுலுக்கு கோர்ஸ் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்ச் ஆர்டர் ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுற ஸ்க்ரீனில் அதை கிளிக் பண்ணி அதுலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட யூசர் நேமை வந்து உங்களோட மெயில் ஐடியை தான் கருதி இருக்கும், உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும் அந்த மெயில் ஐடி தான் யூசர் நேம் யூசர் ஐடின்னு சொல்லி, அப்போ உங்களோட மெயில் ஐடி அந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தின மெயில் ஐடியையும் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டைம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும் என்றால் அடுத்த ஒரு பகுதி உள்ளுக்கு போகும். அதாவது நாங்கள் ஆன்லைன் கோர்ஸோ ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னோடய கோர்ஸை நாங்கள் ரெட் பண்ணுறதுக்காக கடைசி பக்கம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு பகுதி காட்சிப்படுத்தப்படும். அதில் ஆக கீழே எடிட்டுன்ற ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் புதிய கோர்ஸை எட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எல்லாத்தையும் மாற்றிட்டு கடைசியாக நீங்கள் சப்மிட் அப்படி கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த PDF நீங்கள் வளமையான ப்ரொசீஜர் வந்து போஸ்ட் பண்ண சொல்கிறது, ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க 112வது பக்கம் பாருங்கள், அதோட அட்ரஸ் கொடுப்பட்டிருக்கும், அந்த அட்ரஸுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறது தான் வளமை. ஸோ இந்த முறை என்ன செய்கிறாங்கன்னு ஷுர் பண்ணி சொல்ல தெரியல, பட் நான் நினைக்கிறேன் இந்த பயணத்தடையும் நிற்கிறதால சென்னை போஸ்ட் பண்ண தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஜிசியில் அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதை என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி. இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்யணும், அதை சேஞ்ச் பண்ணினோம் அப்படின்னால் அந்த PDF டவுன்லோட் ஆகும், அது அடுத்த ப்ரொசீஜர் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகணும். அதோட இப்போ யாருக்காவது கோர்ஸ் உதாரணமாக இந்த பாஸ்வேர்டு நான் கொடுத்தது உண்மையாகவே மறந்துருக்கக்கூடாது, நீங்கள் பாஸ்வேர்டெலாம் தெளிவாக எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கணும். அப்படி யாருக்காவது செஞ்சால் பாஸ்வேர்டு மறந்தால் என்ன செய்யலாம், அதில் ஃபோகட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை கொடுத்தோம்னு சொன்னால் உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு SMS கோடு வரும், அந்த SMS கோடை நீங்கள் அடித்த உடனே வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் காட்டும், அதை சேஞ்ச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் லாகின் பண்ணுற பேஜியை திருப்பி வரும், அதில் லாகின் பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்வேன், கட்டாயம் எல்லாரும் சேஞ்ச் பண்ணணுமான்ற கேள்விகளும் கேட்கப்படலாம் சில நேரங்களில். ஸோ அப்படி என்று இல்லை, யார் தங்களுடைய கோர்ஸ் ஓடுற தங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஓடுற விருப்ப ஒழுங்கை மாற்ற விரும்புகிறீங்களோ அவங்கள் தான் இதை செய்யணும். விருப்ப ஒழுங்கில் இப்போ கோர்ஸ் புதுசாக எட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாங்கள் செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். அடுத்த இன்னொரு விஷயம், அப்போ நான் புதுசாக கோர்ஸ் ஓடுற மாற்றிருந்தானே, அப்போ நான் பழைய PDF சென்ட் பண்ண தேவையில்லை அப்படி என்று இல்லை, நீங்கள் பழசாக வளமையான ப்ரொசீஜர் எப்படி சென்ட் பண்ணியிருப்பீங்க இந்த டைமில், எப்படியுமே வளமையாக போஸ்ட் அனுப்புகிற காலப்பகுதியில் போஸ்ட் பண்ணுறது, இப்போ மெயில் பண்ணுறதே மெயில் பண்ணிட்டீங்க நீங்கள், இப்போ அந்த கடிதத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணியே ஆகணும், அது வேறையாக போகும், இதை நீங்கள் என்ன செய்யணும், வேறையாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கொள்ளுங்க. அதாவது ஏழியாக நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிப்பீங்க இல்லையா, அந்த டைம் வந்த அந்த PDF நீங்கள் போஸ்ட் பண்ணி அதாவது அதுக்குள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி அது ப்ரொசீஜர் தெரியும் தானே, அது மாதிரி நாங்கள் அதை அனுப்பிடுவோம். இப்போ அந்த இந்த சிச்சுவேஷனில் அனுப்பாட்டியும் அதை போஸ்ட் பண்ணும்போது அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இதை சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு சொல்லி. இப்போதைக்கு அவங்களோட வளமையான ரூல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது தான், அவங்க அட்ரஸ் இருக்கும் 112வது பக்கம் பாருங்கள், அந்த அட்ரஸ் வரை போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் வேறையாக அனுப்பணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கோர்ஸ் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய கோர்ஸ் ஆர்டர் ஓட்டோ என்ன செய்யும், கேன்சல் பண்ணப்படும். அடுத்தது ஒரு தரம் தான் சேஞ்ச் பண்ண அனுமதிப்பாங்க, இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் திருப்பி என்ன செய்யலாது, சேஞ்ச் பண்ண இயலாது இல்லைன்ட்டு தானே, அது ஒரு தரம் தான் சேஞ்ச் பண்ண அனுமதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் கொள்ளுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குமென்றால் இந்த வீடியோக்கு வந்து போட்டு விடுங்க, கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நான் முடியுமான அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.